அனைத்து காவி உறவுகளுக்கு வணக்கம். சொந்தங்களே, நம்முடைய யோகி டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இந்து உறவுகளும் உங்களால் முடிஞ்சது ஒரு 10 நண்பர்களுக்காவது நம்முடைய யூடியூப்பில் வர்ற பதிவுகளை அனுப்புங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி சொந்தங்களே. திருச்சிட்டம்பலம் ஓம் சிவாய். மதுரையிலிருந்து ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் பேசுறேன். வணக்கம்மா, சொல்லுங்க. இந்த புதிய தலைமுறையில காலத்தின் கதைன்னு சொல்லிட்டு வாரியாருடைய கதைய போட்டாங்க. சரிம்மா. போட்டுட்டு கடைசியில முடிக்கும் பொழுது ஒழுக்கத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் உண்டான்னு ஒருத்தர் போய் கேட்டாங்களாம். சரி. அதுக்கு அவரை ஒழுக்கத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னாராம் வாரியார். அப்படி நீங்களே சொல்றீங்களா? இப்படி முடிக்கிறாங்க அந்த அந்த இது நிகழ்ச்சியவே. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு இது பாருங்க. அதாவது உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த புதிய தலைமுறையா நியூஸ் வேணாமா? புதிய தலைமுறை. ஓ அப்படியா, சரி சரி. ரெண்டுலையும் போட்டாங்க. நான் கடைசி முடிவு வந்து இதுல பார்த்தேன். சரி. புதிய தலைமுறையில ஒழுக்கத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பே கிடையாது. முதல்ல ஒழுக்கம்னா என்னன்னு கேளுங்க, தெரியுமான்னு கேளுங்க. ஏன் இப்படிலாம் ஒரு ஆன்மீகங்கிறதே ஒழுக்கத்தை கொண்டு வர்றதுக்கு தானே ஐயா? அதுதான் சொல்றேன், இவங்களுக்கு எதுக்கு ஒழுக்கத்துக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இருந்தா அவங்க பேசுவாங்களா? ஒழுக்கத்தை வேற இருக்க பாக்குறாங்க இவங்க. அததான் சொல்றேன், மொத்தத்துல இவங்க வந்து அவங்க என்ன சொன்னாலும் அதுல அதுதான் ஒழுக்கம், அதுதான் நியாயம். நம்ம கேட்டுக்கிட்டா நம்மள நல்லவே வாங்க. நீங்க எதிர்த்து கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்க வந்து பாசிசவாதி என்னெல்லாம் சொல்லுவாங்க, அந்த பாசிச பாஜகன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி முத்திரை குத்துருவாங்க. நீங்க சங்கி சொங்கி சங்கியோ சொங்கியோ நல்லது செஞ்சா அது வளர்ந்தானே அது. அப்புறம் இப்ப இருக்க தமிழ் பாடல் நூல்ல பாத்தீங்கன்னா, நம்முடைய தேவாரமோ திருவாசகமோ எந்த பாட்டுமே கிடையாது. சரி. வாழ்த்து கடவுள் வாழ்த்தே கிடையாது. எல்லாம் தூக்கிட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அதாவது நம்ம வந்து தமிழ்னாலே ஆன்மீகம் தான் நமக்கு நிறைய இருக்குது. இல்ல தமிழ தந்ததே சிவன் இந்து கடவுள் மாறியும் கோடையும் பார்வணி தூங்கனின்று தெளிவா சொல்ற தமிழ சிவன் தான் கொடுத்தாருன்னு சொல்லி, மாறியும் மாறியும் கோடையும் வார்பணி தூங்க நின்று எரியும் நின்ற கிளைக்கின்ற காலத்தே ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரியாளுக்கு கருணை செய்தானுங்க. அது காரியாளுக்கு பார்வதி விடத்தான் சமஸ்கிருதத்தையும் ஆரியத்தையும் தமிழையும் ஐயா சிவபுரம் கொடுத்திருக்காரு. சரியா? இவன் தமிழன் தமிழ சொல்றதுக்கு இவன் சிவனை பேய் பிசாசுன்னு சொல்றவன், இவன் தமிழன் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீயே சிவனை பேய் பிசாசுங்கிற, அப்ப அவன் கொடுத்த தமிழ் மட்டும் உனக்கு வேணுமா? ஆமா, புது புக்கெல்லாம் எப்படிப்பா இருக்கு கேட்டேன். வாழ்த்து பாடல் எல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னாங்க. அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. வானாகி மண்ணாகி நம்ம சின்ன வயசுல படிச்சது நம்ம இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது வந்து அதெல்லாம் இல்லாம ஆக்கிட்டாங்க. ரெண்டாவது, நான் சனாதன தர்மங்கிறது ஜனங்கள், அதாவது அரசியல்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். சரிம்மா. அது மாதிரிதான் நம்ம இந்து மதமும் வந்தது. அதாவது மக்களால் மக்களுக்காக மக்களே ஏற்படுத்தினது. ஆமா, மக்கள் தானே எல்லாம் சேர்ந்தா நம்ம இந்து மதத்தை உருவாக்கினாங்க. தனி ஒருத்தரா கொண்டு வரல. சரிம்மா. இது 5000-10000 வருஷங்களா பழக்க வழக்க திருமணமா படிப்படியா வந்தது. அதனால ஜனாதனம்னா ஜனங்கள், மக்கள் கொண்டு வந்தது. இப்ப சனாதனா சமஸ்கிருதத்துல நிலையானதுன்றது அர்த்தம். அதே மாதிரிதான் நம்ம ஜனாதன தர்மமும் அது பயன்படுத்தலாம். அந்த அரசியல் அமைப்பு எப்படி வந்ததோ அதே மாதிரிதான் நம்ம இந்து மதம் வந்தது. மக்களால் மக்களுக்காக மக்களே ஏற்படுத்தினது. தனி ஒருத்தரால் இது உருவாக்கல. ஆமா, மத்த மதங்கள்லாம் ஒரு புத்தர் புத்த மதம், அவரு கூட நம்ம இந்து மதத்தோட ஐக்கியமாயிட்டு வருதான். அவர் எதுவுமே புத்தருடைய கொள்கையெல்லாம் பாருங்கள், இந்து மதத்தோடு விலகி போகவே இல்லை. அதுல இருக்கக்கூடிய குறைகளை கரையிறதுக்கு உருவானதான் புத்தமும் ஜெயின மதமும். இல்ல, அவங்க இன்னைக்கு சைவம் தானே சாப்பிடுறாங்க. ஆமா ஆமா. அவங்க புலால் ஊழல் தடுத்தவங்களாம். அப்ப அவங்களும் பாராட்டுக்குரியதானே, அவங்களும் சைவம் தானே. அதனால இந்து மதம்ங்கிறது மக்கள் ஏற்படுத்துறது, தனி ஒருவரால் உருவானது இல்ல.
அங்கங்க அப்படி அப்படியே இயற்கையாவே வளர்ந்து படிப்படியா வளர்ந்துட்டு வந்தது. உணவோடும் அன்றாட பழக்க வழக்கத்தோடும் வந்தது. இதெல்லாம் மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்றது இல்ல, சொல்ல முடியல. அதனாலயே அவங்களுக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. இந்து மதம் தான் என்னானே முழிக்கிறாங்க கேட்டா. இப்போ நம்ம நம்ம இந்து தர்ம நூல்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கா இருக்கு இல்லையா? ஆமா, எல்லா நூல்களுமே எவ்வளவு தத்துவங்களை சொல்லியிருக்குது, எவ்வளவு மருத்துவ குணங்கள், எவ்வளவு விஞ்ஞானம், எவ்வளவு அறிவியல் சொல்லியிருக்குது. ஆனா இதெல்லாம் இங்க நம்ம ஆளுகள் படிக்க முடியாது, படிக்க நேரமும் கிடையாது. அது ஒரு பக்கம். அது படிக்க விடாமலே செஞ்சுட்டாங்களே. அது படிக்கணும் தடுத்தது நீங்க தான். அது ஒரு பக்கம். வள்ளலாருடையதெல்லாம் படிச்சாலே போதுமே. அவருடைய எது உணவு சாப்பிடுறது, தூங்குறது, மருந்து எல்லாமே அதுல இருக்கு. அவர் வள்ளலார் இதுல கண்டிப்பா அதெல்லாம் படிக்க விடாம செய்துட்டாங்களே. அதுதான் மக்களுக்கு வந்து இப்ப முழிக்கிறாங்க. எப்படி இந்து மதம்னு சொன்னா தெரிய மாட்டேங்குது. கள்ள கும்பிடுறோங்கிறாங்களே. மத்த மத்த ஊர்கள்ல மத்த கோயில்கள் எல்லாம் வைரத்திலயும் வேறதுலயுமா செஞ்சு வச்சிருக்காங்க. அங்கேயும் கல்லு கட்டைகள் தான் செஞ்சு வச்சிருப்பாங்க சாமிய. அப்ப நம்மள மட்டும் கல்லு கல்லுங்கிறாங்க. நம்மளா கல்ல செஞ்சிருக்கோம். அவங்க கட்டைய வச்சு கும்பிட்டு இருக்கிறாங்க. சும்மா ஒரு உருவம் இல்லாத வச்சுக்கிட்டு கும்பிட்டு இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை மசூதி போறாங்க. நம்ம வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போனா அவரு போய் போக மாட்டேன். நாலு பேர் போய் பட்டை போட்டு பிரதோஷம் சக்தி இதுக்கெல்லாம் வர்றாங்க. கொஞ்சம் பேர் அம்மா வந்தாலும் விழிப்புணர்வு இல்ல. இப்ப அவங்க வந்து ஓட்டு இவங்களுக்கு தான் போடணும்னு தீர்மானம் பண்றாங்க. நம்ம ஆளுங்க அப்படியா இருக்காங்க. அந்த நேரம் எவன் வரான அவனுக்கு போட்டு போயிட்டியா? இதான் நடக்குது. அது இப்ப நம்ம கோயில்கள்லயும் படிப்படியா அங்கங்க நம்மளுடைய இந்து மத கருத்துக்களை இந்த மாதிரி தெளிவுபடுத்தினாலே அவங்க புரிஞ்சுக்குருவாங்க. கோயில் நிர்வாகிகள் செய்யணும். இந்து முன்னணி பேர் இயக்கம் இதை எடுக்கணும். இன்னைக்கு இந்து முன்னணியும் அவங்களும் என்ன பண்றாங்கன்னு தெரியல. இன்னைக்கு இந்து இயக்கங்கள்ல நிறைய சகோதரர்கள் பாருங்க, அநியாயமா படுகொலை செய்யப்படுறாங்க. இவங்க இதெல்லாம் கண்டிக்கிறது கூட நாதி இல்ல. பயமுறுத்துறாங்க. யாரையும் உண்மையை பேச விடாம பயமுறுத்துறாங்க. பயமுறுத்துறாங்க. இப்ப சிவனடியார் பாருங்க, சிவனடியார் பாருங்க, அவரு தற்கொலை பண்ணாரு. இப்போ ராமநாதபுரம் பயமுறுத்தி இப்ப பாருங்க. நம்ம இந்து இந்தியாவுல இந்து தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே கவர்மெண்ட் மதமா இந்து மதம் தான் இருக்கு. அதைத்தானே கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிருக்காங்க. அப்ப இந்து மதமே அரசாங்க மதம் தானே ஒத்துக்கிட்டாங்க அவங்களே. நீங்க அந்த பாயிண்ட் எல்லாம் இருக்குல்ல உங்களுக்கு. கண்டிப்பா வேற எந்த மதத்தையுமே அண்டர்டேக் பண்ணிருக்காங்க. அப்ப கவர்மெண்ட் அறிவிச்ச அனுமதித்த மதம் தான் இந்து மதம். இதைத்தான் நீங்க மே பாத்துருக்கீங்க. அப்புறம் ஏன் இந்து மதச்சார்பின்மைன்னு சொல்லிக்கிறீங்க கவர்மெண்ட்? புரிதல் இல்ல ஒண்ணு. இப்போ கடவுள் வந்து அப்படின்னு 2000 ரூபாய் டிக்கெட் எடுத்து முன்னாடி வந்தா தரிசனம் தருன்னு சொன்னாரா? அது கிடையாது. அது அந்த என்பே விறகா இறைச்சி இருந்துட்டு பொன்போர் கணலில் பொரிய வரப்பினும் அன்போடு உருகி அன்புடையவர் கண்டி என்பன் மனைவி ஏதோனாதேங்க. நீ அன்போடு உருகாம உனக்கு இறைவன் வரப்போறதுல நீ என்னதான் பூ புஷ்பம் பன்னீர் சந்தனம் குங்கும தறி கொண்டு தட்டுனாலும் அவன் கேட்க போறது கிடையாது. இப்ப சர்ச்சைகளையுமே தசம பாகம்னு சொல்லி கண்டிப்பா வாங்குறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 6 மாசம் சேர்ந்த உடனே, கிறிஸ்தவ மதத்துல சேர்ந்த உடனே, நீங்க உனக்கு வருமானத்துல 10% எனக்கு கொடுத்துதான் ஆகும்னு பயமுறுத்துறாங்க. அதே மாதிரி மசூதிகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வேலை பாக்குறவங்க எல்லாமே எல்லாம் கொண்டு போய் அங்கதான் பேங்க் மாதிரி பணம் குடுக்கல் வாங்கல் கூட அங்கதான் வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் பேங்க்ல யாருமே போடுறது கிடையாது. அப்படியா? ஆமா, ஏன்னா அவங்க ஒரு கணக்கு வச்சிருக்காங்க, அங்கேயே கொடுத்து வாங்கிக்கிறாங்க. அந்த காசு வந்து கவர்மெண்ட்டுக்கு போக கூடாது. அவங்களுக்குள்ளே இருந்துக்கணும், அவங்க கட்டுப்பாடுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வச்சிருக்காங்க. கண்ணுக்கு தெரியாது போய் தொலையுது. கண்ணுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி பள்ளி புத்தகங்களை எடுக்கிறது, நம்மள வந்து குறைச்சு பேசுறது, இந்த மாதிரி தொலைக்காட்சியில போய் ஒரு நிகழ்ச்சியை முடிக்கும் பொழுது ஒழுக்கத்தை பத்தி சொல்லும் பொழுது அதுக்கு தேவையே இல்லை. அந்த விஷயம் ஒழுக்கத்தை பத்தி கேட்கணும் அவசியமே இல்ல. எந்த கடவுள் வாழ்த்துல கிடையாது. கடவுள் வாழ்த்தே இல்ல, சும்மா தமிழ் தாய் வாழ்த்து, இயற்கை இயற்கை கடலை பத்தி பாட்டு பாடுறது இந்த மாதிரிதான் வச்சிருக்கிறாங்க.
என்ன கொடுமையா இருக்கு. வாழ்த்து கடவுள் வாழ்த்தே இல்ல, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. புக்குகள் எல்லாம் பார்த்தேன், சரிம்மா கடவுள் வாழ்த்தே இல்லையே, என்ன இப்படி சாமியை கும்பிடாம என்னத்த செய்ய போறாங்க நீங்க. சரி, இயற்கையை பத்தியா வர்ணிக்கிற மாதிரி ஒரு பாடல் இருக்குன்னா, இந்த கடல் பாட்டு ஒண்ணுதான் இருக்கு. அவர் ராமலிங்க ஐயா எழுந்த கடல் பாட்டு ஒண்ணுதான் இருக்கு. அப்புறம் ஔவையாரம் எழுதின ஒரே ஒரு மூதுரை ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி சில இதுகள்லாம் எடுத்துட்டாங்க. இது எப்ப மாற போதோ, எல்லாம் நம்ம கடவுளை வேண்டிக்கிற வேண்டியதான். எல்லாரும் நல்ல புத்தி கொடுங்க ஐயான்னு சொல்லி. இந்த யுகம் அழிய போதுமா? அந்த கலியுகம் அழிஞ்சு போகுது. இருக்கட்டும், நல்லதா இல்லைன்னா அழிஞ்சு போகத்தான் செய்யும். தர்மம் ரொம்ப குண்டிட்டு, ஏன்னா இங்க பண்ற அநியாயம் நம்ம வெறும், அதாவது என்னைக்கு தர்மம் அழிக்குதோ அன்னைக்கு பகவான் அவதாரம் பண்ணுவேன் களி அழிக்கிறதுக்கு. ஆமா, இப்ப நல்லா பாருங்க, தர்மம் இருக்குதா? இப்ப தர்மம் இருக்குதா? அவதாரம் பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க. அவதாரம் உங்களை உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆளுகள்லாம் குழம்புறோம்ல, நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஆகுது இருக்கும்ல. வெளியில ரொம்ப சொல்லிக்கிறதுல தானே, ஏன்னா அத சொன்னா அத ஒரு விதமா பேசுறது. மோடிய பத்தி புரிஞ்சுக்காம பேசுறாங்க. அவரை மேல ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. என்ன செய்ய போறாரு அவர் வந்து, அவர் என்ன என்ன செய்ய போறாரு அவர் பாவம் அப்படிங்கிற கேள்விதான் இருக்காரு. அவரை போய் அவருடைய சென்ட்ரல் கவர்மெண்டுடைய நடவடிக்கைலாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் மக்களுக்கு தெரிய வருது. ஆனா தெரிய வந்தாலும் அதை புரிஞ்சுக்காம இருக்காங்க, தேவையில்லாமான்னு நினைக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பெருசா நினைக்கிறாங்க. இல்ல, இங்க உள்ள பாரதிய ஜனதா கட்சி இந்த டிவி விவாதங்கள்ல போய் நேரத்தை வீணடிக்கிறதுக்கு பேச மக்கள் சந்திக்கணும், போகவே கூட. ஆமா, விவாதமே தேவையே இல்ல. டிவில கூட்டி வச்சு மானத்தை வாங்குறான். அந்த நெறியாளர் பாருங்க, எல்லா கேள்வியும் தான் கேக்குறான். ஆமா இல்ல, அதாவது மத்தவங்கள ரொம்ப நேரம் பேச விட்டுறது, பாரதிய ஜனதா கழகம் வந்தோடனே பேசவே குறைச்சிடுறது, இடையில குறுக்க குறுக்க பேசுறது. அதனால அந்த இது வாக்குவாதமே பாக்குறதே இல்ல. ஏன்னா அது வந்து சரியா இல்ல, நல்லதா இல்ல அப்படின்னு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா, என்னுடைய மன வருத்தத்தை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கவலைப்படாதீங்க, பகவான் இருக்காரு, பிரார்த்தனை பண்ணிக்கங்க. சரிங்களா? சரிங்க, நல்லது. நன்றிமா. திருச்சி தம்பலம், நமஸ்காரம். திருச்சி நமஸ்காரம்.